என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு சாய் பக்தர்கள் நம்மளுடைய பிரார்த்தனையால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவது ரொம்ப நன்றி சொல்லி நமக்கு வாழ்த்து சொல்லும்போது தான் உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் சத்குருவான சாய்பாபா நமக்கு நல்ல வழிகளை காட்டி கொண்டிருக்கிறார். நான் பல தடவை சொல்லுவேன், பாபாவோட பாதத்தை யார் கெட்டியமாக பிடித்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகளை மிக சுலபமாக பாபா தீர்த்து விடுவார். காரணம் என்னன்னா, பாபாவின் பாதம் அவ்வளவு புனிதமானது. பாபாவின் பாதத்தை பிடிப்பதற்கு ஒரு சில தகுதிகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன தகுதினா, கோபப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். இதை தான் நான் எப்பயுமே சொல்றது, பொறுமை நம்பிக்கை இந்த ரெண்டு குணமும் நமக்கு வந்துடுச்சுன்னா பாபாவோட பாதத்தை நாம் இறுக்கி பிடிச்சு கொள்ளலாம். எவர் ஒருவர் பாபாவின் பாதத்தை பிடித்து கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகளையும் அவர்களை தேடி வரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு தரக்கூடியது பாபாவின் பாதம். கங்கையும் யமுனையும் அவர் கால் கட்டவரையிலிருந்து, அந்த கால் கட்டவரையிலிருந்து பொங்கி வந்தது. அவர் காலுக்கடியில் புண்ணிய நதிகளாக நாம் நினைக்கும் கங்கையும் யமுனையுமே பொங்கி வந்தது சாய் சச்சிதத்தில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அவருடைய பாதத்தை நாம் தஞ்சமடைவோம். பொதுவாகவே நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறணும், இதுக்கு பல வழிகள் இருந்தாலும் பாபாவோட பாதத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லணும். மந்திரம் இல்லை, பாபாவோட இந்த வரிகளை நம்ம பேசணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, பாபா நம்ம கூட இருக்கிறார், இதுதான் உண்மை. அந்த மந்திரம் என்னன்னு ஒரு சாய் சொல்றதுன்னு என்ன கேட்டாங்க. சாய் என்ன, பாபாவோட பாதத்தை பிடிச்சிட்டு நான் அழுகணும், அப்ப என்னுடைய பிரார்த்தனைகள் அவர் காதல உழணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் சாய் என்னன்னு என்ன கேட்டாங்க. அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த பாபாவோட இந்த மந்திரத்தை எப்பயுமே நீங்கள் கடைசியாக இல்லை உங்களோட பிரார்த்தனையை பாபா உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன படமோ அல்லது இந்த மாதிரி பாதம் வச்சுருந்தா இல்லைன்னா சிலை வச்சுருந்தாலும் ஓகே, படமாக இருந்தால் கூட சரி, அவருடைய பாதத்தை தொட்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை காலையிலோ அல்லது சாயங்காலமோ சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல அவர் பாதத்தை நாம் இறுக்கமாக பிடிச்சு கொள்கிறோம். அந்த மந்திரம் என்னென்னா, சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியே, உந்தன் அற்புத திருவடியே. இந்த மந்திரத்தை பாபாவோட பாதத்தை பிடிச்சிக்கிட்டு கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கிற பாபா முன்னாடியாக சரி, படமாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, இவருடைய பாதத்தை பிடிச்சி இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிக்கொண்டே வாருங்கள். பாபாவின் பாதத்தை பிடித்தவர்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில் வீணாக போக மாட்டார்கள். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் இந்த மந்திரத்தை இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவாக அனுப்புகிறேன், முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை தினமும் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த வயசுலேருந்தே குழந்தைங்க சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா உண்மையிலே அவர்களுடைய படிப்பு எதிர்காலம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நம்ம பிரார்த்தனை மையத்தில் வர எல்லா குழந்தைகளும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இது சொல்வதற்கும் ரொம்ப ஈஸியான மந்திரம். எனவே தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், முயற்சி செய்து பாருங்கள். பாபாவின் பாதத்தில் சரணடையுங்கள், எல்லா செல்வங்களும் உங்களை தேடி வரும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம். சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.